ஒரு மாலை பொழுதில் அற்புதமான அரங்கத்தில் இந்தியா இன்றைக்கு கொண்டாடுகின்றது. அயோத்தியில் எப்படி ராமகாதையில் கம்பன் சொல்கிறாரோ, சீதையும் ராமனும் அயோத்திக்கு திரும்பும்போது எப்படி விழாக்கோலம் இருந்ததோ, அதே பாணியில் இன்றைக்கு அயோத்தியில் விழாபாணி நடக்கின்ற நேரத்தில் இந்த 370 பற்றியான ஒரு கருத்தரங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனையாளர் மன்றம் அமைத்துள்ளது. அன்பு சகோதரர் செல்வி அதை ஏற்பாடு செய்துள்ளார். வாமணன் அவதாரம், உலகளந்த வாமணன் தமிழகத்தை இன்றைக்கு அழைக்கின்றார் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை. பௌதீகத்தில் சொல்வார்கள் டைனமிக், டைனமிசம், ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, இந்த மூன்றும் வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால்தான் வீரியம் இருக்கும். அந்த அளவில் தன்னுடைய பணியை நடத்தி காட்டுகின்றார். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இளைஞர் கிடைத்துள்ளார். நாங்கள் என்றைக்கும் வாரிசு அரசியலுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் அண்ணன் தமிழறிவுமணி இங்கே இருக்கின்றார். நாங்கள் கூடை கட்டுகின்றோம், வாரிசு அரசியல் வேண்டாம் என்று கூடை கட்டுகின்றோம். ஒருத்தரை வந்து நாற்காலியில் உட்கார வைக்கின்றோம், நீதான் தலைவன், வாரிசு அரசியல் ஒழித்து கட்டு என்று ஏற்பாடுகளை செய்கின்றோம், எங்கள் கடமையை ஆற்றுகின்றோம். உட்கார வைத்தவர்கள் இன்றைக்கு எங்கேயோ சென்று விட்டார்கள். இன்றைக்கு வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான், வேறு யாராலும் முடியாது. இந்த இடத்துல இந்த டாபிக் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்றேன். வாரிசு அரசியல், தந்தையோ தாயோ உருவாக்கி விட்டு போகிறார்கள், அவர் போனவுடன் அவர் மறைவுக்கு பின்னர் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இது ஒரு செய்தி. காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லா குடும்பம் வந்து ஷேக் அப்துல்லா, அங்கே நிம்மதி இருக்கின்றதா? கலிதா ஷேக் அப்துல்லாவுடைய சகோதரி, சாவுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மனைவி, ஃபாரூக் அப்துல்லாக்கும் கலிதா குடும்பத்துக்கும் பிடிக்கவில்லை. அரசியலில் ஆர்வமாக இருந்தவர் கடைசி பையன் ஃபாரூக் அப்துல்லாவுடைய தம்பி, அவர் டாக்டர், அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார். அவரை ஷேக் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபாரூக் அப்துல்லா லண்டனில் மருத்துவம் படித்தார். அங்குள்ள ஒரு நர்சை, வெள்ளைக்கார நர்சை கல்யாணம் பண்ணிக்கொண்டார். அவரை வரவழைத்து முதலமைச்சராக்கிறார் ஷேக். அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கின்றதா? இல்லை. முலையம் சிங் யாதவ், சோசியலிஸ்ட் தலைவர், லோகியோவுடைய குரூப், சோசியலிஸ்டை விரும்பினவர், அவருடைய பையனே அவரை நீக்கலையா கட்சியிலிருந்து? அப்படியே மேற்கு வங்கத்துக்கு வாருங்கள், மம்தா பானர்ஜியோட மருமகன் செய்கின்ற கூத்துக்கள். அப்படியே பீகார் வாங்குங்க, லல்லு பிரசாத் வீட்டில் என்னது, மிசா பாரதிக்கும் தேஜஸுக்கும் பிடிக்கல சண்டை. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு, என்டி ராமாராவ், ரேவண்ணா, குமாரசாமி, கேரளத்தில் என்ன நடக்கின்றது? தன்னுடைய மருமகனை அமைச்சராக்கினார் பினராயி விஜயன். டீச்சர் என்ற ஒரு அருமையான அம்மையார் அமைச்சர், கோவியேட்டை நல்ல விதமாக அதை தீர்வு கண்டார். அவருக்கு அமைச்சர் பதவி இல்லை. ஆகவே வாரிசு அரசியல் எங்கே உருப்படாதுங்க, உருப்படாது. எவ்வளவுதான் திணிச்சாலும் உருப்படாது. நான் வாரிசு அரசியலாக நான் அழிஞ்சவன் அரசியலில். எதுக்காக நாங்கள் வாரிசு அரசியலை ஏற்க வேண்டும் என்று கட்சி நடத்தணுமோ அங்கேயே வாரிசு அரசியல். கேவலமா இல்லையா? நீ பாரதியை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு, பாரதிதாசனை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு, கம்பரை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நாங்களாம் 50 காலம் தோச்சவங்க. அண்ணன் தமிழறிவு தெரிந்தவர், காமராஜால் வந்தவர், காமராஜர் காலத்தில் நான் இருந்தவர். ஜனா கிருஷ்ணமூர்த்தி மீது பாசமாக இருப்பார். கச்சத்தீவு வழக்கு தொடுக்கும் போது அண்ணன் நெடுமாற எனக்கு அறிமுகம், அவர் மதுரைக்காரர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கான தரவுகளை நான் கொடுத்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரிசு அரசியலை முடிவு கட்ட வேண்டும் என்றால் இந்தியாவில் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் அண்ணாமலை தான். அப்படிப்பட்ட தலைவர்கள் முன்னணியில் நம்முடைய பணியை செய்வோம், அவர்களுக்கு உதவியாக இருப்போம். நான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல, உறுப்பினர் அல்ல, இருந்தாலும் அவருடைய செயல்பாடு என்னை வேக்க வைத்தது.
இது புகழ் பாடுறதுக்காக சொல்லலை, சொன்னா தான் அடுத்த கட்சிக்கார ஒரு ஆண்லுக்கர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் கட்சிக்காரர்கள். பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு பாடுபடுறார். அவர் ஐபிஎஸ் ஆபீசராக கர்நாடகத்தில் இருந்திருக்கலாமே, நல்ல மரியாதை இருந்திருக்கலாமே, எதுக்கு இங்க வந்தாரு? அரசியல்ல ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வரும் தமிழ்நாட்டில், நாம் பிறந்த மண், அதுதானே வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய சகோதரராக தலைவராக நாங்கள்லாம் பார்க்கிறோம். அண்ணன் தமிழறிமணியன் அவரை பற்றி மிக சிறப்பாக சொல்வார் தனியாக பேசும்போது. அதே போல் அன்புக்குரிய அண்ணன் தமிழறிமணியன் அவர்களே, அன்புக்குரிய மாலன் அவர்களே, என்னாலும் என் மீது அன்பு வைத்துள்ள ரங்கராஜ பாண்டே அவர்களே, ஏ கே அண்டூனுடைய புதல்வர் இங்கே வந்துள்ளார். ஐ நோ அபவுட் யுவர் ஃபாதர் சுதர்சன் கே பி உன்னிகிருஷ்ணன் ஏ கே அண்டோனி, வி ஆர் ஒன்ஸ் வேர் இன் காங்கிரஸ் அலாங் வித் பி நெடுமாறன், ஹீ இஸ் க்ளோஸ் லெஃப்ட் ஆஃப் இந்திரா காந்தி, ஹீ யுவர் ஃபாதர் கம் டு மை மேரேஜ் இன் 86. அன்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் எங்கள் ஊரை சார்ந்த அன்புக்குரிய சகோதரன் நயனா நாகேந்திரன் அவர்களே, செல்வி அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, சுந்தரராமன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜாதகத்தை இப்படித்தான் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற அமைப்பு செய்தால் கேசவ விநாயகம் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த முன்னித்தெழுவத்தை குறித்து வரலாறு எல்லாமே அன்புக்குரிய அண்ணன் தமிழறிவு மணியனும் மாலனும் ரங்கராஜன் பாண்டியும் பேசிட்டாங்க. இதில் என்னென்ன சிக்கல் ஏற்பட்டது என்பது தான் நான் பேச வந்திருக்கேன். சுருக்கமாக எல்லாமே அவங்க பேசிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த்னு ஒரு தலைமை நீதிபதி இருந்தார் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் காஷ்மீர்காரர், காஷ்மீருடைய அரசியல் சட்டத்தை அவர் தான் எழுதினார். எழுதாரா அவர் எழுதலை, அதுக்கான கமெண்ட்ரி கொடுத்த அவர். பிறகு பிற்காலத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியானார். என் மேலே ரொம்ப பாசம் இருப்பார். பல தடவை ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டுக்கு போகும்போது, ஏங்க 370 நீங்கள் எழுதியிருக்கீங்க, எப்படி இதுக்குன்னு அங்கே மட்டும் கொடுத்தாங்களே, ஒன் நேஷன் டூ ரிபப்ளிக், எப்படிங்க பாசிபிலிட்டிஸு, ஒரு நாடு ரெண்டு குடியரசு, 370 தனி அரசியலமைப்பு சாசனம் என்ன அர்த்தம், ஒரு நாடு ரெண்டு குடியரசு, வேடிக்கையா இல்லையா? இது எவ்வளோ அவத்தம். இந்த இது வந்து நான் பேச போறதெல்லாம் ஷேக் அப்துல்லாவுடைய பயோகிராஃபி, அவர் உருதுல எழுதினார். குஷ்வந்த் சிங் அதை ஆங்கிலத்தை மொழிப்படுத்தினார். அதுபோக கான்ஸ்டியூஷன் டாக்குமெண்ட்ஸ், நேருவுக்கும் ஷேக்குக்கும் பட்டேலுக்கும் ஷேக்குக்கும் மேனனுக்கும் அந்த ஹரிசிங் இவங்களோட லெட்டர் கரஸ்பாண்ட், இதெல்லாம் படித்து அவத்தமாக இருக்கு. நம்ம எல்லாமே ஏமாந்துருக்கும். அப்படியான அவத்தங்கள் இங்கே நடந்திருக்கு, முரண்கள் கூட சொல்ல மாட்டேன், அவத்தங்கள். அப்போ ஆனந்த் சொன்னார், எல்லா ஷேக்குடைய பேராசை, ஷேக் என்ன நினைச்சாருன்னா, ஷேக் அப்துல்லா அண்ணன் தமிழறிவு மணியன் குறிப்பிட்டாப்பில், அவர் அலிகார் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி படித்தவர், பேராசிரியர். அவருடைய மனைவி வந்து லாகூர், பாகிஸ்தான் மீது ஒரு பக்தி அவருக்கு உண்டு, ராவல்பிண்டி மேலும் கராச்சி மீது அவருக்கு ஒரு பக்தி உண்டு. அவருடைய துணைவியார் பாகிஸ்தான். அவர் ஜஸ்டிஸ் ஆனந்த் என்கிட்ட சொன்னது, அவர் நீண்ட காலமாக அங்கே இருக்கிறார் இல்லையா, ஷேக்குக்கு அவர் நண்பர். ஷேக்கு மூணு விஷயம் அவர் மனக்கணக்குப்பட்டார். நம்பர் ஒன்று, பாகிஸ்தான் கூட நம்ம இணைஞ்சாச்சுன்னா ஜின்னாவுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், நம்முடைய மரியாதை போயிடும். காஷ்மீரில் நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, நம்ம ஒரு லீடர்ஷிப் இருக்குது, அது போயிடும். அப்படியானா என்ன செய்யலாம், தனி நாடாக நம்ம வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம் சிரமம். மூன்றாவது தான், இந்தியாவுடன் இருந்தால் தான் இந்தியா கூட ஒரு சில சலுகைகள் வாங்கிட்டு இருப்போம் என்ற உணர்வில் தான் ஷேக்குடைய அணுகுமுறை இருந்தது துவக்கத்திலிருந்து. மாபெரும் தலைவராக இருந்தார் அண்ணன் தமிழறிவு மணியன் குறிப்பிட்டவளை, அங்கே ஒரு மையப்புள்ளியாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவர் தான் இருந்தார். காஷ்மீருடைய வரலாறு என்ன, கிரேக்க கவிதை ஒன்று சொல்லுதுங்க, அழகான ரோஜா தோட்டங்கள்,
நீரோடைகள், ஏரிகள், திருக்கோவில்கள் அமைந்த பூமி. யார் கிரேக்க லிட்ரேச்சர் சொல்றாங்க, திருக்கோவில்கள் அமைந்த பூமின்னு சொன்னாங்க. ஆதிசங்கரரும் ராமானுஜரும் சென்ற இடம். பூர்வீகமாக அங்க இந்து மதம் தான் இருந்தது. அதுக்கு குப்தர் காலத்தில் பௌத்தம் அங்கே லடாக் பகுதிக்கு போனது. அதற்கு பிறகு சூபிசம், அதாவது இஸ்லாமியர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகுதான் மசூதிகள் இங்கு கட்டப்பட்டன. சமஸ்கிருதம் அங்கே பூர்வீக மொழியாக இருந்தது. திராவிடம் என்ற அந்த திராவிடத்தை முத முதல்ல சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள் தான். திராவிடம் சொன்னாங்க. திராவிடம் என்ப அந்த பதத்தை முதல் முதலாக சொன்னது காஷ்மீர் பண்டிட்டுகள். இப்படியான வரலாறு உண்டு. இந்த வரலாற்றுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அங்கே குப்தர் காலத்துக்கு பிறகு பல்வேறு சூழ்நிலைகள் அமைந்தன. பிறகு அதற்கு பிறகு கடந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த பூமி வந்து சீக்கியர் பக்கம் அந்த ஆட்சி அரசர்கள் இருந்தார்கள். சீக்கியர்கள் வந்து அதுக்கு பிறகு இந்துக்கள் கைப்பற்றினார்கள் ஆங்கிலேயரோட உதவியோடு. இதுதான் அவருடைய வரலாறு. அங்குள்ள பூர்வீகம் அனைவரும் இந்துவே. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, மதவாதம் வேற இந்துத்துவா வேற. மதவாதம்னா தன்னுடைய மதத்தினுடைய பற்றி பேசுறது. இந்துத்துவங்கிறது ஒரு நெறிமுறை, ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு சிவிலைசேஷன், ஒரு சனாதான முறை, மக்கள் வாழ வேண்டும், அதுதான் இந்துத்துவம். மத வேறு வேறு என்பது வேற, இந்துத்துவா என்பது ஒரு நெறிமுறை. இங்கே பெரிய ஆட்கள்லாம் இங்கே திரியிறாங்க சென்னையில், இந்து பத்திரிகையில் பெரிய படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், நான் தான் இந்துத்துவா இந்துத்துவான்னு ஹிந்து ராம் சொல்கிறார். இந்துத்துவானா என்ன? நீ என்சைக்குள்ள போ, கலைக்கலைஞத்து பெரியசாமி தூர் எழுத கலைச்சி கலைஞத்து போ. இந்துத்துவானா ஒரு நெறிமுறை, வாழ்வியல் முறை. திருக்குறள் என்ன சொன்னாங்க, நாளடியாரில் என்ன சொன்னாங்க, ஆசாரகோவில் என்ன சொன்னாங்க, அந்த நெறிமுறை தான் இந்துத்துவம். இந்துத்துவா வேற, மதவாதம் வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் சொல்லிட்டு 370 வாரேன் நாடு வர்றாருனா மாலன் சாரும் அண்ணன் தமிழரிமணி சொல்லிட்டார், உள்ளே போகல. 370 47 சுதந்திரம் வாங்குகிறோம். இப்போ அந்த நேரத்தில் காஷ்மீரில் ஹரிசிங் இருக்கிறாரு. அவர் பாகிஸ்தானோட சேர்வாரா இந்தியாவோட சேர்வாரா? இந்த நிலையில் விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ நல்ல ஒரு பொண்ணு இருந்தால் போய் இப்போ 4 மாப்பிள்ளை பார்க்கத்தான் போவாங்க. அது மாதிரி ரெண்டு தரப்புலையும் நெருக்கடிது. அதுக்கு மணமகனாக ஷேக் அப்துல்லா இருந்தார். ஷேக் அப்துல்லாவோட மனக்கணக்கு என்ன நான் சொன்னேனே, ஒன்று வந்து பாகிஸ்தானோட சேர்ந்தால் ஜின்னாவுக்கு கீழே இருக்கணும், சபார்டினேட்டாக இருக்கணும். இந்தியாவில் சேர்ந்தால் ஏதாவது மிரட்டிட்டு காசு வாங்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் ஒரு இந்தியாவோட இருக்கணும் தான் மனப்பூர்வமாக விரும்பணும், அது வேறு விஷயம். நம்ம தனி நாடாக ஆக முடியாது அங்கிற நிலையில் தொடர்ந்து போராடி கொண்டு வந்தார் ஹரிசிங். அவர் சிறையில் அடுத்ததெல்லாம் அண்ணன் தமிழறிவுமணின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் போக முடியல. இப்படியான நிலையில் சுதந்திரம் பெற்றுட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஜின்னா உடைய நிர்வாகம் பரிவாரம் எப்படியாவது காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஹரிசிங்குக்கு நெருக்கடி ஏற்படுகின்றது. ஹரிசிங் உதவியை நாடுகிறார், இந்திய அரசின் உதவியை நாடுகிறார், நேருவிடம் கேட்கிறார், மவுண்ட் பேட்டன் கேட்கிறார். அதில் ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க. மவுண்ட் பேட்டன் என்ன சொன்னார், விபி மேனனையும் மேனக்ஸாவையும் போய் அங்கே கலவர நிலை இருக்கா பார்த்துட்டு வந்து எனக்கு அறிக்கை கொடுங்க, அதுக்கு பிறகு இராணுவத்தை அனுப்புன்னு மவுண்ட் பேட்டன் ரொம்ப டிலே பண்ணார். இந்த 370 வில்லன்ஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப வில்லன்ஸ் அதிகம். அதை ஓரளவு கௌரவமாக 370 கவனிக்க வேண்டும், அங்குள்ள மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த விஷயத்தில் அம்பேத்கர் ஒன்று, ஹோம் மினிஸ்டர் பட்டேல் ஒன்று, விபி மேனன் ஒன்று, இவங்க தான் நினைச்சாங்க. மற்றவர்லாம் ஷேக் அப்துல்லாவுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைச்சாங்க. ஒழிய காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் யாரும் நினைக்கல, இன்க்ளூடிங் நெஹ்ரு. சொல்ற தப்பர் இல்லை, அவர் இறந்துட்டார், அவர் டவரிங் பர்சனாலிட்டி தான். நேரு கொஞ்சம் அந்த டைனமிசம் அன்றைக்கு இருந்திருந்தால் காஷ்மீர் வேற நிலைக்கு போயிருக்கும். 370 கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஹரிசிங்குக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டும் மற்ற சமஸ்தானங்கள் புதுக்கோட்டை, திருவாங்கூர், ஹைதராபாத்,
எணிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதே ஒப்பந்தம் தான், அதில் ஒன்றும் கூடுதல் குறைச்சி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு முன்னித்தெழுவது ஏன் கொடுக்கணும்? இந்த இடத்துல இன்னொன்று பதிவு பண்ணுங்க, ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுடைய இணைய மறுக்கிறார். பட்டேல் கடுமையாக கோபப்படுறார். அப்போ ஓமந்தூரார் பிரிமியர், சென்னை ராஜதானியின் பிரிமியர் ஓமந்தூரார், அன்றைக்கு ஆந்திரா சவுத் கன்னரா மலபார்லாம் நம்ம இறந்துடும். ஓமந்தூரார், என்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறேன் பட்டேல், உங்கள் இராணுவத்தை அனுப்புங்க அன்னு ரெண்டு பேர் போனப்படி தான் மிரட்டி அவர் பணிஞ்சார். நேரு கூட ஓமந்தூரார்கிட்ட ஏங்க இப்படி அனுப்புகிறீங்க, ஜவஹர் நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த மண் எங்களுக்கு தெரியும், இது சோசியல் ஜஸ்டிஸ் மண், நாங்கள் பார்த்துக்குறோம் அன்னு ஓமந்தூரார் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. அவர் படம் கூட சட்டமன்றத்தில் வைக்கலைங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு முதலமைச்சர் படத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வச்சாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓமந்தூரார் எவ்வளோ பெரிய ஆள், சமூக நீதி காவலர், விவசாயிகளின் முதல்வர், முதல்வர்களின் முதல்வர், தமிழ் பயிற்சி மொழியை கொண்டு வந்தவர், ஆலய பிரவேசத்தை கொண்டு வந்தவர், கலைக்களஞ்சியத்தை கொண்டு வந்தவர். அவருடைய படத்தை 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க. அவர் தான் தமிழ்நாட்டின் முதல் முதல்வர். இப்படி தாங்க தமிழ்நாடு அரசியல் இருக்குங்க. ராஜபாளையம் குமாரசாமி ராஜா படத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்லை. இன்றைக்கி அவர் முதலமைச்சர், 2வது முதலமைச்சர், அவர் படம் கூட சட்டமன்றத்தில் இல்லை. அவர் பேரில் கிரீன்வேஸ் ரோடு மாற்றினாங்க. இன்றைக்கும் குமாரசாமி ராஜா சாலைன்னு அவர் கூப்பிட்றதே கிடையாது, கிரீன்வேஸ் ரோடுன்னு தான் கூப்பிட்றாங்க. இப்படித்தான் நம்ம மதிக்கிறோம் நம்ம மூத்த தலைவர்களை. இப்படியாக இருக்கும் பொழுது இந்த 370க்கு வர வேறு விஷயங்கள், 370க்கு வர இப்படி இருக்கும் பொழுது வம்பு பண்ணுறாங்க. பிறகு மேனனும் மானக்ஷாவும் ஸ்ரீநகர் போகிறாங்க. பதட்டமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லை, நம்ம இராணுவத்தை அனுப்பணும்னு உடனே அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மவுண்ட் பேட்டன்கிட்ட. மவுண்ட் பேட்டன் உடனே இராணுவத்தை அனுப்புகிறாங்க. அதெல்லாம் மாலன் சார் எல்லாம் சொன்னார். அப்போ இராணுவத்தை அனுப்பும்போது இந்த டெரரிஸ்ட்னு சொன்னாங்க பாருங்க, டெரரிஸ்ட்டு அப்போ ஆரம்பித்தது கல் எறிகிறது. காஷ்மீரில் கல் எறிவாங்க தீவிரவாதிகள். ஒரு கல் எறிஞ்சால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 400 ரூபா கொடுப்பாங்க கல் எறிகிறவனுக்கு, டெரரிஸ்ட்டுக்கு. இப்போ இந்த ஸ்டெர்லைட்லாம் கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எப்படி துப்பாக்கி குண்டு வருதோ கல்லும் எறிவாங்க. இது அந்த காலத்துலேருந்தே வந்த வாடிக்கை, கல் எறிகிறதுங்கிறது அதுக்கு ஒரு கட்டணம். அந்த பழங்குடிகள் அந்த காட்டுவாசிகள் செய்வாங்க, இந்துக்கள் மீது எறிகிறது. இப்படியான சூழல் இராணுவம் போய் அடக்கிருச்சு. அடக்கும்போது இதுக்கு மத்தியில் சேகத்துல்லா இந்த விஷயத்துக்கு 2 விஷயம் சொல்கிறார். டெல்லி டெக்ளரேஷன் நடக்குது, டெல்லி டெக்ளரேஷனில் நேருவும் சேகத்துல்லாவும் அதில் கையெழுத்து போடுறாங்க. அப்போது மவுண்ட் பேட்டன் ஒரு யோசனை சொல்கிறார், ஒன்று இந்த விஷயத்தை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சிக்கல் இருக்குது, இந்த சிஷியத்தை ஐநா சபை கொண்டு போகணும், அதே மாதிரி புது வாக்கெடுப்பு நடத்தணும், ரெஃபரண்டம் பிளபிசைட் நடத்தணும் என்கிற அந்த ஒரு கோரிக்கை, 2 கோரிக்கை ஐநாவை கொண்டு போயிருந்தாங்க. யார்? மவுண்ட் பேட்டன் சொல்லி நேரு கொண்டு போயிருந்தாரு. இதுக்கு மத்தியில் டிக்சன் ஒருத்தர் இருக்கார், அமெரிக்கா ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபேக்டரும் உள்ளே வராங்க. இந்த டிக்சன் என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானுக்கு ஜின்னாவுக்கு ஆதரவாகவே அந்த பிளபிசைடு அண்ட் இஸ் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் யூஎன், அதாவது தீரு யாருக்குன்னு காஷ்மீர், இந்த பிரச்சனையில் ஜின்னாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது. ஸ்டீபன்சன் ஒரு அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் நேரடியாக போகிறார். அவரே சொல்றார் இந்த நேரத்தில் பி என் ராவ் யார்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக எழுதினவர் பி என் ராவ், ஆந்திராக்காரர். அவரை அன்னைக்கு பிரதிநிதியாக போகிறார். விஜயலட்சுமி பண்டிட் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு காலம் காங்கிரஸுக்கு பாதகம், நாங்கள் ஒரு காலம் காஷ்மீருக்கு பாதகம் பண்ண மாட்டோம், நாங்கள் சொன்ன நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அதான் பிளபிசைட் அண்டு மேட்டர் பெண்டிங் பிஃபோர் யூஎன், இதில் நாங்கள் சரியாக இருப்போம், அதில் நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கிறாப்புல நாங்களுடைய பணிகளுக்கு அங்கே பேசுகிறாங்க. இப்படியான வெளிவகார விஷயங்களும் இருக்குது. பிரிட்டன், அமெரிக்கா, அது மாதிரி மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் சேகத்துல்லாவுக்கு ஆதரவாக கிடைக்கிறதாங்க, இந்தியாவுக்கு எதிரியாக இருந்தாங்க. இப்படியான நிலை இருக்கும்போது பட்டேல் வந்து அங்கே போய் பார்க்கணும் போகிறார் காஷ்மீருக்கு. என்ன சூழ்நிலை, ஹோம் மினிஸ்டர் அவருக்கு இந்த சமஸ்தானங்கள்லாம் எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்கிறதுக்கு முக்கிய பொறுப்படுத்த அவர் செய்கிறாரு, காஷ்மீரில் மட்டும் அவருக்கு அந்த பொறுப்பு இல்லைங்க.
இரும்பு மனிதருக்கு பேருக்கு ஒரு மனிதராக தவுகல்கள் சொல்லப்படுகின்றன. அங்கே ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருக்கும் என்ன நடக்கின்றன, மவுண்ட் பேட்டனுக்கும் நேருவுக்கும் ஷேக் அப்துல்லாவுக்கும் என்ன நடக்கின்றன, இந்த விஷயங்களே பட்டியலுக்கு தெரியாது. அவரை இருட்டில் வைக்காங்க. லா மினிஸ்டர் அம்பேத்கர் அவருக்கு தெரியாது. இதுக்காக காஷ்மீரில் பணி செஞ்ச நம்ம ஊருக்காரையே கோபாலசாமிங்கரை நியமித்து இந்த 370 குறித்த சட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கன்னு நேர் சொல்லிட்டு அமெரிக்கா போயிருந்தார். ஆனால் 370 அடிப்படை வித்துட்டவர் நேர். அந்த நேரத்தில் அமெரிக்கா போயிருந்தார். இங்கே வேலை பார்க்குறாங்க. பட்டேலுக்கு அந்த விஷயங்களை தெரியலை. ஹோம் மினிஸ்டருக்கு ஏதோ நடந்துட்டுருக்கு. இப்படியாக இருக்கும் பொழுது 370 கொடுத்தாச்சு. பிறகு நம்மோடு சேர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு வாங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு மட்டும் சொல்லலை, 1959 பிரஜா பரிஷத் தலைவர் கவுல் ஒரு வழக்கு தொடுக்கிறார். 59 இன்னைக்கு இல்லை. அந்த வழக்கில் என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுன்னா, 1959 யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் கவுல், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் எ டெம்பரவரி இன்ஸ்ட்ருமெண்ட், இடைக்காலமான ஒரு தீர்வு தான் 370, இது நிரந்தரம் அல்ல என்று தெளிவாக இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே 59 வழக்கு நடந்தது. இது விஷயமா அவர் யாருன்னா, பரிஷத்துடைய பிரஜா பரிஷத்துடைய தலைவர், அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படியான இருக்கும் பொழுது அந்த காஷ்மீருக்கு போகணும்னா பெர்மிட் வேணும். அப்பந்தான் ஜனசங்கம் அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. சியாமா பிரகாஷ் முகர்ஜி, நேருவின் அமைச்சரவையில் தொழிலமைச்சராக இருந்தவர், மேற்கு வங்கத்தின் கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அருமையாக ஆங்கிலம் பேசுவார், எழுத்தாளர், நல்ல குடும்பம். சியாமா பிரகாஷ் முகர்ஜி ராஜினாமா பண்ணுகிறார். நேருவினுடைய காஷ்மீருடைய அணுகுமுறையெல்லாம் மாறுபடுகிறேன் என்று அவர் போகிறார். காஷ்மீர் நான் பெர்மிட் வாங்க மாட்டேன் அனுப்பும்போது மாதாப்பூர் அந்த பார்டர், ஜம்மு பார்டர், அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜம்முவில் ஒரு நாள் வச்சுட்டு ஸ்ரீநகர் சிறையில் அடைக்கிறாங்க, தனிமை சிறையில். அப்படியா இருக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. ஷேக் அப்துல்லா அன்னைக்கு முதலமைச்சர், அவருடன் சொல்லப்படுகிறது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. திடீர்னு மரணமாகிறாரு. ஒரு மர்மமான முறையில் அவருடைய மரணம் இருந்தது என்று அன்றைக்கு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. யாரும் கண்டுக்கல, அரசாங்கம் கண்டில் ஒரு நீதி விசாரணை மட்டும் அன்றைக்கி போட்டாங்க. யார், சியாமா பிரகாஷ் முகர்ஜி மறைவுக்கு. இப்படி இன்னும் அந்த முடிச்சு அவுக்கப்படலைங்க. சியாமா பிரகாஷ் முகர்ஜி எப்படி இறந்தார், ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் எப்படி இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. அதுவே தீனதயாள் உபாத்யாயா ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து கிடக்கிறார் நாங்கள், அவருடைய மறைவும் சரியாக தெரியலை, இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. இந்த ரெண்டு தலைவர்கள் ஜனசங்கத்தின் மூத்த தலைவர்கள், இவங்க தான் நிறுவனாங்க. அவங்க ரெண்டு பேருடைய மரணம் இன்னைக்கு மர்மமாக இருக்கின்றது, தெரியவில்லை. அதே மாதிரி ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் தலைவராக இயங்க விடவில்லை, அதுவும் தெரியலை. ஏன் தூக்கு தண்டனைக்கு போகின்ற பகத்சிங்கை காப்பாற்றவில்லை, அவரும் சுதந்திர போராட்ட வீரர் தானே, அதுவும் விடுது. இப்படி பல முடிச்சுகள் இந்திய வரலாற்று இருக்குன்னு தெரியலை. இப்படியான நிலையில் சியாமா பிரகாஷ், முகர்ஜி மறைவு, பிறகு ஜனசங்கம் அந்த பிரச்சனைகளை எடுக்கின்றது. வாஜ்பாய் அங்கே செல்கின்றார், இதற்கு மத்தியில் நேரு அங்கே செல்கின்றார். இப்படியான சூழ்நிலையில் 370 நந்தா அன்றைக்கு துணை பிரதமர், ஏதோ பிரதமர் நேரு காலத்தில் ஏதோ அமைச்சர், இது வந்து 10 நீக்கிடுவோம் 370 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அவர் பேசியிருக்கார். நந்தா இடைக்கால பிரதமரெல்லாம் இருந்தவர் பேசினார். இது ஒரு டெம்பரவரியாக இடைக்காலமாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டரீம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் 370. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக நீடிச்சிட்டு இருக்காங்க. இது இதனால் என்ன, அவங்க முஸ்லீம்கள் 5 குடும்பம் நல்லா பிழைச்சாங்க. ஷேக் அப்துல்லா குடும்பம், ஃபாரூக் அப்துல்லா குடும்பம், அடுத்து குலாம் பக்சி முகமது குடும்பம், அவர் பின்னாடி முதலமைச்சர் மீர் காசிம், 3வது, 4வது முத்தி மது செய்யட், இந்த 4 குடும்பம்தான் அங்கே பிழைச்சதுங்க. அங்கே ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை வந்து
வால்மீகின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு உரிமை கூட அங்கே கிடையாதுங்க. நம்ம பாண்டிய சொன்னாப்புல உள்ளாட்சி நிர்வாகமே கிடையாதுங்க. மத்திய சர்க்கார்ல ஒரு தொகுப்பு நிதி கொடுப்பாங்க, அது கேஜ் ரிப்போர்ட்ல கூட வராதுங்க. மத்திய சர் டெல்லியிலிருந்து போற நிதி கொடுப்பாங்க, கேஜ் ரிப்போர்ட்ல கூட. இப்படி தொல்லைகள் இருந்தன. இப்படி தொல்லைகளுக்கு போது காங்கிரஸ்காரர்களே இந்த 370 நீக்கினா என்னன்னு 60-70 பேசியது உண்டு. காங்கிரஸ்காரர்களே பேசி எது அப்படி தொல்லையா இருக்கு, தலைவலியா இருக்கு. இவன் பெரிய ஆளா இருக்கான். ஒரு நாட்டில் ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு. அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் உண்டு. அமெரிக்காவில் கொடுக்கலாம், ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு அரசியல் சாசனம் இருக்கலாம். ஆனால் காஷ்மீருக்கு மட்டும் அரசியல் சாசனம் தனி சாசனம், தமிழ்நாட்டுக்கு அது மாதிரிலாம் இல்லை. இது என்னையா ஒரு ஜனநாயகம்? அடிப்படையில் இது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? 370 ஒரு தனி கான்ஸ்டியூஷன். இது வந்து இந்தியாவில் உள்ள ஃபெடரல் சிஸ்டத்துக்கு சமஸ்டி அமைப்புக்கு சரிதானா? இயற்கை நீதி பெரிய பாருங்க, அவனுக்கு ஒரு நீதி காஷ்மீரில் தலையில் இருக்கவனுக்குள்ளே, நம்ம காலில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நமக்கு ஒரு நீதி. சர்க்காரிய கமிஷனும் அதை கண்டித்துள்ளது. சர்க்காரிய கமிஷனா மத்திய மாநில உறவுகளை அறிய இந்திரா காந்தி காலத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரிய கமிஷன். அந்த கமிஷனில் இந்த 370 கூடாதுன்னு தான் சொல்லிக்கு, அது இந்திரா காந்தி அமைச்ச கமிஷன். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ராஜம்மன்னார் குழுவை அமைத்தார், மத்திய மாநில சுயாட்சி, அதிலும் 370 பற்றி பெரிதாக அவங்க சொல்லலை. யாரும் விரும்பலைங்க 370. காங்கிரஸ்காரை ஏற்றது தான் அந்த 370. ஆனால் தைரியம் இல்லை நீக்கிறதுக்கு. அந்த தைரியத்தை இன்னைக்கு மோடி செஞ்சிருக்காரு, அவர் உதவியா அந்த ஹோம் மினிஸ்டர் செஞ்சிருக்காரு. இதை பாராட்டணும். இந்தியாவில் அத்தனை மாநில மக்களும் கட்சி சார்பு இல்லாமல் பாராட்டணும். இது யாரும் செய்ய முடியாத விஷயம். இது எளிதில் எல்லாம் யோசிச்சு. இந்திரா காந்தி என்னாச்சுன்னா, அதை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லும்போது 1974 அவருக்கும் சேகப் தாவுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது நீக்குன்னு சொல்லும்போது அந்த ஒப்பந்தம் மேலும் 370 பலம் கொடுக்குறாப்புல இந்திரா காந்தி ஷேக் அப்துல்லா ஒப்பந்தம் 74 ஆகி போச்சு. இப்படியான அந்த ஒப்பந்தத்தை தைரியமாக சொல்லிவிட்டு பார், நீக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நீக்க அந்த பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே உண்டு. அந்த தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்குமே உண்டு. காங்கிரஸ்காரர்கள் பலர் சொன்னார்கள், ஜெயபிரகாஷ் நாராயண் எதிர்த்தார், கிருபலானி எதிர்த்தார் 370. ஏன் அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்குறீங்க? அது ஜெயபிரகாஷ் நாராயண் எதிர்த்தார். சோக்கால் அந்த குரூப்பு சோசியலிசம் பாங்கல, லோகியோ குரூப்பு, ஜேபி குரூப்பு, ஆச்சாரியா நரேந்திர தேவ் இவங்களை எதிர்த்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்லேயே எதிர்த்தாங்க. அதை மீறி அன்னைக்கு 370 கொடுக்கப்பட்டது. அந்த 370 எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் இருந்தும் அவர்களால் செய்ய முடியலை. அவ்வளவுதான் அவங்களுடைய பொட்டன்சியல். சரண் சிங் சொல்வார், ஜனதா கட்சிக்காரர்கள் இம்பார்ட்டன்ட் ஃபெல்லோஸ் ஜனதான்னு சொல்வார். அந்த நேரம் சொன்னார் ஜெகஜீவன், ஏன் இந்திரா காந்தி கைது செய்யல சொன்னார். மொராஜியை பார்த்து, ஜெகஜீவன் ராம் பார்த்து சொன்னார். அது மாதிரி பொட்டன்சியாலிட்டி அவங்களுக்கு இல்லை காங்கிரஸ்ல. அவங்க வாரிசு அரசியல் எது பண்றது, இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களோ. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாட்டிற்கு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் 370. அதில் ரொம்ப பேசினா ரொம்ப விஷயங்கள் இருக்கு. இப்படியான நிலையில் அந்த 370 நீட்கப்பட்டது. இந்திய ஜனநாயகத்துக்கு முக்கிய ஒரு சிறப்பான அம்சமாகும். அந்த செயலை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்துள்ளது. அந்த நிலையில் நாம் எல்லோரும் ஊர் கூடி இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நடவடிக்கையை நாம் பாராட்டலைனாலும் ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழகமும் குமரிமணிலிருந்து திருத்தணி வரைக்கும் எல்லா மக்களையும் பார்த்துட்டார். மென் அண்ட் மேட்டர், இந்த ஊரில் என்ன பிரச்சனை, இந்த ஊரில் என்னென்ன, தினமும் தினமரல செய்தியாக வருது, அற்புதமாக வருது. மேலும் அவருடைய பணி சிறக்க வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும், மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அண்ணன் தமிழறிவுமணி சொல்ல, மாற்று அரசியல் வர வேண்டும். 50 ஆகிவிட்டன. நாங்களும் இந்த இயக்கத்தில் பாடுபட்டவர்கள். கேரளத்தில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருது. அது கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வருது, காங்கிரஸ் வருது. ஆந்திரத்தில் காங்கிரஸ் வருது, தெலுங்கு தேசம் வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இப்படியான ஒரு அவத்த நிலை, இது மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு நமக்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ஐயா. கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன நிகழ்ச்சி, இங்கே ஒரு புத்தக வெளியீடு. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆரிய திராவிட மாயை என்ற